மருத்துவ படிப்புல ஓபிசி சாதிகளுக்கான இந்திய அளவிலான இடஒதுக்கீடு 50% ஒதுக்கப்படாதது தொடர்பா தமிழக அரசு, திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கு. மத்திய அரசு இதுக்கு எதிரா வாதாடி வருது. இந்திய அளவுல ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடும் இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான இடஒதுக்கீடும் சரியா பின்பற்றப்பட்டு வருது. ஆனா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளின் இடஒதுக்கீட்டை மட்டும் சரியா அமல்படுத்தாம இருக்கிறதுனால இந்த இடைநிலை சமூக மாணவர்களோட மருத்துவ கல்வி பயிலும் கனவு கேள்விக்குள்ளாயிருக்கு. ஆனா இதுல பெரும்பான்மை சமூகங்களா இருக்கக்கூடிய கவுண்டர், வன்னியர், நாடார், முக்களத்தோர் போன்ற சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு சாதி தலைவருமே இதுக்கு எதிரா எந்த விதமான குரலும் கொடுக்கல. சாதி கட்சிகள், இயக்கங்கள் எல்லாமே சாதி பெருமை பேசவும், பிற சமூகங்களை விமர்சிக்கவும், அவங்களுக்கு எதிரா பேசவும் தான் நடத்தப்படுதா அப்படிங்கிற கேள்வியும் இங்க எழுது. அடிப்படை பிரச்சனையான இடஒதுக்கீடு பறிப்போவதை பத்தி கவலைப்படாத சாதி கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் சாதியை மட்டுமே தூக்கி வச்சுட்டு தெரியும் அப்பாவி மக்களையும் இடஒதுக்கீட்டை தர மறுக்கும் ஆதிக்க மனோபாவம் கொண்ட அதிகார வர்க்கத்தினரையும் கேள்வி கேட்கிற மாதிரி நிறைய மீம்ஸுகள் வந்த வண்ணம் இருக்கு. அதை உங்க பார்வைக்கே வைக்கிறோம். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சலுகை கிடையாது. இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கிற இடங்களை பகிர்ந்துக்கிறது. அது இடப்பங்கீடு அப்படின்னு தான் வழங்கப்பட்டிருக்கணும். இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சலுகை அல்ல, அது நம்முடைய உரிமை அப்படிங்கறத எல்லார் மனதிலையும் பதியும் வண்ணம் இது எல்லாருக்கும் பகிருங்க.